காத்து கருப்பு பேய் பிசாசு எது வராது. அந்த பஸ்ஸே வருது, அதையும் வீணாக பாக்குறேன். இந்த ஊர்ல அம்மா பேர் என்ன கட்டிக்கு என்ன கட்டிக்கு போயிட்டு போட்டிடா பொண்ணு. நான் தான் எல்லாரும் முடியாது ஆம்பளை ஒன்று போட்டு இருந்தேன்டா. யாரும் ஆள் இந்த டிப்பருக்கு எப்படிலாம் கொண்டு போவானா? நேரா டிப்பரை கொண்டு போய் நிறுத்தினா போதும், இவன் பள்ளியா போதும். ஒரு ஒரு இருக்கு அஞ்சாறு நீ வந்த நேரம் பாரு, நல்ல விளக்கு மாதிரி கொண்டு புடிச்சுட்டு என் பேரு எங்க அங்க ஓதப்படுது தெரியுமா? என்னமா என்கிட்ட பீக்கம் போடுற அது கடலூர் வள்ளி விளா சொல்லுவாங்க. இதே மாதிரி உங்க தோட்ட பூரா கழட்டி என் கையில குடுத்துட்டு இது மாதிரி மாடல் செஞ்சு போட்டுக்க. மூத்திரம் வருது கொஞ்சம் தூரப்பட. இங்க வந்து மூத்திரம்
வண்டி வச்சு போறதுல பள்ளமாக்கி வச்சு உதப்படுத்துற அந்த உலகம் இல்ல உதப்படுறாங்களே வீட்டு ஸ்டேஷன்ல இருந்து காதர்ல இருந்து கடலூர் சேலம் பாண்டி ஆமா திருவண்ணாமலை பெரம்பலூர் வெள்ளக்கரையில இருந்து காட்டுமுத்து பாளையம் வரைக்கும் என் பேர் மணி செட்டு என்ன போற நாட்டம் சரி அதை விட என் பாப்பா இந்த பாவாடை எங்க தைச்சது அதுதான் டைலர் கிட்ட டைலர் தைக்காம ஏய் கையெழு அதுவும் அதை விட இது என்ன பூரா வெள்ள வெள்ளா இருக்குது அது என்ன பால் குடிக்கிறியா நம்ம டீ 2 ரூபா இருக்குமா வந்தாலும் சத்தி மாலும் ஒரு ஆம்பளை கூட நான் ஏறி எடுத்தா பாக்கலாம் நீந்தே பாக்க மாட்டேன் ஆனா அந்த மோட்டா முட்டி ஆம்பளைகளுக்கு தான் 9 புள்ள கழிச்சுக்கிறேன் அப்ப இடுப்புக்கு மேலதான் பாத்தினியா நீ அதாவது நிமிந்து பாக்காம 9 புள்ள கழிச்சுக்கிற பாரு என்னடா சொல்ற காலையில இட்லி தானே தம்பிங்க யாரு சொல்றதுனால பி எடுத்து திங்கிறது சோறு போட்ட தம்பிய கேட்டேன் இந்த மத்தாலம் அடிச்சவன் கெட்டிக்கார ஆனவன் இந்த தாளம் அடிச்சவன் இந்த சனேஸ்வர வேஷம் கட்டினானே இவனு 4 பேர்த்து எங்க போருக்கா காணான் அவன் என்னன்னா அவங்க எல்லாம் இட்லி திங்கிற பழக்கம் இல்லையா வாதியார ஆத்துக்கு பீ தின்ன போட்டாங்கன்னு சொன்னான் ஏமா நாங்களா போகல இந்த கெட்டிக்கார என்ன சொல்றோம் நான் தான் ஆட்டத்துல முதல்ல வெளியே வரேன் அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் போகணும் எங்களுக்கு முன்னாடி போய் இருக்கிறது பூரா வாரி வாரி வாயில் அப்பி போட்டுக்கிட்டான் ஆமா ஆமா கொஞ்சம் கூட இல்ல காசு மட்டும் இல்லாத பொருள் நான் போய் ஆடி விட்டு காலையில போய் சாப்பிட்டு படுத்துக்கலாம் பேர் தெரியல எனக்கு கார்த்தி அந்த பொண்ணை நான் என்ன பண்ண அரிசி பருப்பு ஊற வச்சிருந்து கிளைஞ்சான் நான் போய் படுத்து வந்தேன் பாரு அமீர் சேரம் வர இல்லையா அந்த ஆட்டக்காரங்களுக்கு சோறு போடுறான் அவனு ரெண்டு பேருக்கு இந்த கொட்டி குடைச்சி விட்டு போட்டானுங்க அவருக்கு பணிபுரிந்து வரும்படியான நான் தான் அங்காரகன் என்று சொல்லும்படியான செவ்வாய்க்கரகம் இது மாதிரி நட இனிமே
இதே உலகம் அழிஞ்சா கூட ஒருத்தர் நடக்க முடியாது. என்ன சேர்ப்பாளையா? ஒரு ஆணுக்கு செவ்வாய் இருந்து ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் இல்லாம சோசியக்காரங்கிட்ட போவாங்க. இந்த ஜாதகத்தை பாருவாங்க. சோசியக்காரங்க என்ன பண்ணுவான், இது பரிவர்த்தனை செவ்வாயா இருக்குது, நீ ஒரு 5000 பணத்தை கொடுத்துட்டு போ, நான் சீட்டு கட்டி கொழுவுல வச்சிருந்து 11 வந்து வாங்கிட்டு போ, இத பரிவர்த்தனை செவ்வாய கழிச்சிடலாமா. ஆனா 4 போய் ஏத்த மாட்டான். ஒரு சேமி வெளியில விபூதியை மடக்கி துணிச்சு அந்த தாயத்தை கொடுத்து கொழுவுல வச்சிருந்துட்டான், இதை எடுத்துட்டு போ சரியா போடுமா. 5 தாயத்தா தான் இருக்கும். ஆமா, சோசியக்காரர்கள் அந்த மாதிரி தந்தவங்க. சோசியக்காரர் அப்படிதான் பண்றீங்களா நீங்க? அதோட இல்லடா, புள்ள கொடுக்குற வேலையும் பண்றான்னு அதனால செவ்வாய்கிரகம் அந்த தோஷம் உள்ள ஒரு ஆணுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும். அப்படி பண்ணாத செவ்வாய் தோஷம் இல்லாத பொண்ண கல்யாணம் பண்ணா இந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் மகன் அந்த பெண்ணையும் அடித்து விடுவான். இவன் கமராட்டியா போடுவான். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு இருந்து ஒரு ஆணுக்கு இல்லாத விட்டால் அவ தான் புருஷனை அடிச்சுதான், அவ கமராட்டியா போடுவான். அப்பேற்பட்ட கொடிய விஷம் இல்ல அங்க அரகனாகிய நான் தான் செவ்வாய்கிரகம். செவ்வாய்கிரகம் ஏதோ காரணமாக மண்டலேசன் அழைத்ததாக கேள்வி. நான் வந்திருக்குன்னு சொல்றியா? ஓடு ஓடு ஐயா. மண்டலேசன் பரிமாணம் வந்து பிறகு வந்தேன்.